வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிற வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் மேல வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியே பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூறுலேருந்து மேக்ஸிமம் எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸ் இருக்கும் ஸோ அலோன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சாலரியே பார்த்திங்கன்னா நாற்பத்தாயிரத்துக்கும் மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ப்யூர்லி பர்மனெண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கையோட பில்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே எங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிக்ராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லிங் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமல்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்காக மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அதாவது டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஆர்பி டாட் டிஎன்டாட் ஜிஓவி டாட் ஐஎன்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் கேட்டகிரில ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஆன்லைனில் மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் இந்த வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூறுந்து எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் ரிக்யூட் பண்ண போகிறாங்க அந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும் ஸோ அதோட டேட் உங்களுக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்கங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு அந்த டேட் படி ஜெனரல் கேட்டகரி வந்து ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறான் அவங்கள தவிர்த்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி டிஸ்டிடியூட் பீடோஸ் எஸ்சி ஏ இவங்கெல்லாம் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட டூ இயர்ஸ் பார்த்திங்கன்னா டிப்ளமே எலிமிட் எஜுகேஷன் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அல்லது நீங்கள் டுவெல்த்தில் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணிவிட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு அதுலேயும் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் அந்த ஃபோர் இயர்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கோர்ஸ் பிஇஐஇடி இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர் டிப்ளமோ எஜுகேஷன் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டூ இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து உங்களுக்கு தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயுமே நீங்கள் க்ளியர் பண்ணியிருக்கணும் பாஸ் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் என்ன பேட்டனில் நீங்கள் க்ளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர் கோர்ஸ் அல்லது டென்த்து முடிச்சுட்டு த்ரீ இயர் த்ரீ இயர் கோர்ஸு அல்லது டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க முக்கியமாக உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம் வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களை அப்லோட் பண்ண சொல்லும் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இது டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ அதாவது எஜுகேஷன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் டிடி டிடிஇ முடிச்ச கோர்ஸ் அதாவது நீங்கள் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிடுங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு கன்சாலிட்டேட்டர் மார்க்ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு யூஜி டிகிரி முடிச்சிருந்தா அதோட சர்டிஃபிகேட்டு கன்சாலிட்டேட்டர் மார்க்ஷீட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஷீட் எல்லாமே கேட்கும் அதோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட் டெஸ்டிடியூட் விடோவான சர்டிஃபிகேட் எக்ஸைஸ் மேனாக இருந்த நோ நோப்செக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஸி எஸ்இ எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும் அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாம் ஆஃப்லைலையும் பே பண்ணிக்கலாம் அதோட ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பார்ட் ஏல வந்து அந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா முப்பது முப்பது நிமிடங்கள் வந்து இந்த பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டைம் பார்ட் பி பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

நீங்கள் டெட் எக்ஸாமில் எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருந்தால் ஃபைவ் மார்க்ஸும் ரெண்டாயிரத்து பதினேழாயிருந்தால் மூணு மார்க்கும் ரெண்டாயிரத்தி இருந்தால் ரெண்டு மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிருந்தால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜெனரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ஃபோட்டோ இமேஜு அந்த இதோடய சைஸு ஃபார்மேட் எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வேலிடான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணுங்கிறத திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா மற்ற ஆக்டிவான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் மெயில் ஐடி மூலமாக தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து வேலிடான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தரணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டையுமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாய்